வெல்கம் டு பிரபா புவன்ஸ் கிச்சன். பிரியாணி, புலாவ், நான்வெஜ்னு எல்லா சமையலுக்கும் பயன்படக்கூடிய கரம் மசாலா தூள் டேஸ்டாக வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கரம் மசாலா தூள் செய்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, மீடியம் சைஸில் 6 பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, 6 நட்சத்திர சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய், சின்ன சைஸில் 3 மராத்தி மொக்கு, 2 சாவித்திரிப்பூ, 1/2 டேபிள்ஸ்பூன் கல்பாசி, 4 பிரியாணி இலை. இதுதாங்க கரம் மசாலா தூள் செய்ய தேவையான பொருட்கள். இதெல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாகி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருளை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்தரலாங்க. கருக விட்டுறக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் நல்லா வரும். அதே நேரத்தில் ஏலக்காயும் கிராமும் நல்லா உப்பி வரும். அதுதான் சரியான பதம். இது நல்லா சூடாகி வரணும். கைவிடாமல் இதை நல்லா வறுத்தெடுத்துடலாம். கருக விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் படக்கூடாதுங்க, அப்போ தான் இது ரொம்ப நாள் கெடாமல் வரும். இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கரம் மசாலா தூள் அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா பவுடராக அரைப்பட்டுருச்சு. இது எல்லா சமையலுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவுகளோட கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரபா புவன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.